சித்தளை கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 3 புயலாக வலுப்பெறக்கூடும். பின்னர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 4 அதிகாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடல் பகுதியில் புயலாக நிலவக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. 59 இடங்களில் கனமழையும் 16 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 4 பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் டிசம்பர் 2, 3, 4 வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 2 டெல்டா மாவட்டங்கள், 3, 4 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், டிசம்பர் 1 தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், டிசம்பர் 2 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 3 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 4 வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையொட்டியுள்ள பகுதிகளில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? லோ ப்ரெஷர், வெல்மார்க் லோ ப்ரெஷர் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 24 டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன் ஆகி தொடர்ந்து அது மூவ் ஆகி சைக்ளோன் ஆகும். சைக்ளோன் ஆனதுக்கப்புறம் 4th ஆஸ் ஆஃப் நவ், இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4 அதிகாலை புயலாக வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலவும். அதுக்கப்புறம் அது உள்ளே வருதா, இல்லை வீக்கன் ஆகுதா, இல்லை வலை இருந்து போகுதா, தொடர்ந்து கண்காணித்து தெரிவிப்போம். ஏன்னா ஆமாம், 3 என்ன ஆகும் சார்? புயலாக 3 புயலாக 4 புயலாகத்தான் இருக்கும். 4 புயலாக இருக்கும், நகர்ந்து 4 வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் புயலாக நிலவும். இல்லை இல்லை, டிப்ரெஷன் லேட்டாக இல்லை, 24 சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இன்னிலிருந்து நாளை காலையில் வரைக்கும் 24 ஏன்னா நமக்கு வந்து வெஸ்டர்லி ட்ரஃப்னு மூவ் ஆகிட்டுருக்கு. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஈஸ்டர்லி வெஸ்டர்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இட் வில் டேக் டைம், பட் இட் இஸ் தற்பொழுது நிலவப்படி இன்னைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, கொடுத்துருக்குறோம் நம்ம கனமழைக்கு. ஒரு மணி நேரத்தில் விடுமா, 1 விடுமா, அப்படி இல்லை, கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கிற பொழுது பகல் நேரம், அதாவது பல ஸ்கேல்ஸில் வெதர் நடக்கும். மைக்ரோ ஸ்கேல், மெசே ஸ்கேல், சினாப்டி ஸ்கேல், பிளான்டரி ஸ்கேல், நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. அது கரெக்டாக வந்து 1:05 ஆரம்பித்து 1:25 முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ப்ராட் ஸ்கேலில் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது டே டு டே மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளார வேரியேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது, விண்டு கன்வர்ஜென்ஸ் இருக்குது, எல்லாமே பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது வந்து நவ்காஸ்டில் நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 அக்டோபர் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பதிவான மழையின் அளவு 33 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 35 சென்டிமீட்டர், இது 6% இயல்பை விட குறைவு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 59 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு, 64 இயல்பு அளவு, 8% இயல்பை விட குறைவு.
தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். இல்லை கண்டினியூஸ் ப்ராசஸ், அடுத்த லெவலில் மாடல் வரும். இன்றைக்கி அடுத்து 6GMT இருக்குது, 12GMT இருக்குது, தொடர்ந்து இது நடந்துகிட்ருக்கும். ஏன்னா ட்ரஃபிக் ரிட்ஜ் எங்கே இருக்குது, வளிமண்டலத்தோட காற்றின் போக்கு எப்படி இருக்குது, நிலப்பகுதியோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, பல விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு புயலுங்கிறது கடலில் இருக்கும் பொழுது ஒரு காரணத்தால் நிர்ணயம் செய்யப்படுதில்லை. கடலோட தட்ப வெப்பநிலை, கடலுக்கு வந்து வளிமண்டலத்து கீழ்ப்பகுதிக்கு மேல்பகுதிக்கான தொடர்பு, ரிட்ஜோடைய பொசிஷன் எங்கே இருக்குது, அவுட் ஃப்ளோ ஃப்ரம் தி அந்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்திலேருந்து வெளியே போகக்கூடிய காற்றுடைய அமைப்பு, அது போல் வேர்டில் அதிகமாக இருக்க ஈக்குவேட்டர் வேர்டு அதிகமாக ஃப்ளோ வருதான்னு பார்க்கணும். கன்வர்ஜென்ஸ் எங்கே, டைவர்ஜென்ஸ் எங்கே, ஃப்ளக்ஸ் ஆஃப் மாய்ச்சர், ஃப்ளக்ஸ் ஆஃப் மொமெண்டம், நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் தெரியும். அது தொடர்ந்து கண்காணிச்சு பண்ணிவிடும். ரெண்டு வெரைட்டியும் இருக்குது. வெஸ்டர்லி ட்ரஃப் வந்து இட் கேன் என்ஹான்ஸ் தி வெர்டிசிட்டி, இட் கேன் டிஸ்க்ளூட் ஹவு இட் இஸ் தேர், டிஃப்ளூயன்ஸ் நடக்குதா கன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதா இதெல்லாம் பொறுத்து இருக்குது. எல்லாமே ஒரே சிஸ்டம் கிடையாது, ஒரே இதில் ரெண்டு மூணு இதுவும் இருக்குது. ஒரு சிஸ்டத்துக்கு இன்ட்ராக்ஷனில் பல இதுவும் இருக்குது. ஹலோ அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் கனமழைக்கு பாய்ச்சல், 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த கடை அமைத்துள்ளது. குறைஞ்ச கம்மிப்படுகிறது. இது வந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பதிவான மழையின் அளவு 1 முதல் இன்று வரை இந்த நவம்பர் மாதம் இது 35 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. இயல் சராசரியால் 35 சென்டிமீட்டர், இது 6% குறைவு. இதே காலகட்டத்தில் வந்து 3% வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகும் புயல் வட தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கூறியிருந்தது. வருகின்ற 4ஆம் தேதி அதிகாலை புயலாகவே கரையை கடக்கும் என்றும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு பரவலாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு சென்னையில்
குறுகிய நேரத்தில் அதிக கனமழை பெய்த நிலையில் இன்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் வடதமிழ்நாடு மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நேற்று 16 இடங்களில் மிக கனமழை பெய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இதுவரை இயல்பை விட 6% இந்த முறை குறைவாகவே பெய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இயல்பை விட 8 விழுக்காடு மழை குறைவாக பெய்துள்ளது. இன்று காலை வரை வடகிழக்கு பருவமழை 35 சென்டிமீட்டர் பெய்திருக்க வேண்டிய நிலையில் வெறும் 33 சென்டிமீட்டர் மழை மட்டுமே பெய்திருப்பதாகவும், வங்கக்கடலில் உருவாகும் புயல் சென்னை அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் நகரும் பாதை தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் வரைபடம் சென்னை அருகே கரையை கடப்பது போல காட்டுகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகும் புயல் வட தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என கூறப்படுகிறது. வங்கக்கடலில் வருகின்ற 2ஆம் தேதி புயல் உருவாகும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், 4ஆம் தேதி அதிகாலை அது புயலாகவே கரையை கடக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு சென்னை போன்ற பகுதிகளில் நல்ல மழை பெய்த நிலையில் இன்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வடதமிழ்நாடு மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் நகரும் பாதை தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் வரைபடம் சென்னை அருகே கரையை கடப்பது போல காட்சியளிக்கிறது. வங்கக்கடலில் உருவாகும் புயல் சென்னை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகும் புயல் வட தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 3ஆம் தேதி அது புயலாக மாறி 4ஆம் தேதி அது அதிகாலை புயலாகவே கரையை கடக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இலங்கையை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 3ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். பின்னர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 4ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடல் பகுதியில் புயலாக நிலவக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. 59 இடங்களில் கனமழையும், 16 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 4 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் டிசம்பர் 2, 3, 4 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், 3, 4 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், டிசம்பர் 1ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், டிசம்பர் 2ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 3ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 4ஆம் தேதி வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில்
60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? லோ ப்ரெஷர், வெல்மார்க் லோ ப்ரெஷர் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ல டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன் ஆகி தொடர்ந்து அது மூவ் ஆகி சைக்ளோன் ஆகும். சைக்ளோன் ஆனதுக்கப்புறம் 4th ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி அதிகாலை புயலாக வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடப்பகுதியில் நிலவும். அதுக்கப்புறம் அது உள்ளே வருதா இல்லை வீக்கன் ஆகுதா இல்லை வலை இருந்து போகுதா தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கும். ஏன்னா ஆமாம் 3ஆம் தேதி என்ன ஆகும் சார்? புயலாக 3ஆம் தேதி புயலாக 4 புயலாகத்தான் இருக்கும். 4 புயலாக இருக்கும், நகர்ந்து 4ஆம் தேதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடப்பகுதியில் புயலாக நிலவும். இல்லை இல்லை டிப்ரெஷன் லேட்டாக இல்லை, 24 ஹவர்ஸ் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இன்னிலிருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் 24 ஹவர்ஸ். ஏன்னா நமக்கு வந்து வெஸ்டர்லி ட்ரஃப்னு மூவ் ஆகிட்டு இருக்கு, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஈஸ்டர்லி வெஸ்டர்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இட் வில் டேக் டைம் பட் இட் இஸ் தற்பொழுது நிலவுப்படி இன்னைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, கொடுத்துருக்குறோம் நம்ம கனமழைக்கு. ஒரு மணி நேரத்தில் விடுமா, 1 மணிக்கு விடுமா, அப்படி இல்லை, கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கிற பொழுது பகல் நேரம் அதாவது பல ஸ்கேல்ஸில் வெதர் நடக்கும். மைக்ரோ ஸ்கேல், மெசே ஸ்கேல், சினாப்டி ஸ்கேல், பிளான்டரி ஸ்கேல், நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. அது கரெக்டாக வந்து 1:05 ஆரம்பித்து 1:25 முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.